என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அந்தல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையை அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 5 ரூபாய் நினைவான வகை நாணயத்தின் வகைகள் மற்றும் வரலாறு, பகுதி 12, 5 ரூபீஸ் கமமரேட்டிவ் காயின்ஸ் டைப்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, பார்ட் 12. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் நாணயம் கீழே இருக்கிறது. இந்த இரண்டு நாணயங்களும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் ஒன்று செம்பு நிக்கலாலும் மற்றொன்று துருப்பிடிக்காத இரும்பினாலும் தயாரிக்கப்பட்ட நாணயமாகும். நமது இந்தியாவின் 2வது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியின் 100வது பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக வெளியிடப்பட்ட நாணயம் தான் இது. லால் பகதூர் சாஸ்திரி அக்டோபர் 2, 1904 உத்தரப்பிரதேசத்தில் முகல் சாரா என்ற இடத்தில் பிறந்தார். தன்னுடைய 1.5 வயதில் தன்னுடைய தந்தையை இழந்தார். அதன் பிறகு தன் தாத்தாவிடமும் தன் தாய் மாமாவின் மூலமும் உயர்கல்வியை தொடர்ந்தார். படிக்கும் காலத்தில் இவருக்கு விடுதலை உணர்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக 1921 காந்தியடிகளுடன் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றார். அதுதான் இவர் முதல் முதலில் சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது. அதே போல் 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 2.5 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். அந்த சமயத்தில் இவருடைய மகளின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் சில நிபந்தனைகளுடன் இவருக்கு 15 நாட்கள் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் இவர் வருவதற்குள் இவருடைய மகள் இறந்து விட்டார். அதன் பின் மீண்டும் சிறைக்கு சென்றார். அதே போல் 1942 காந்தியடிகளுடன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதன் மூலம் அதிலும் சிறைக்கு சென்றார். இப்படி தன்னுடைய வாழ்நாளில் 9 ஆண்டுகளை சிறையில் கழித்தார். அந்த காலகட்டத்தில் பல்வேறு புத்தகங்கள் மூலம் சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். திரு ஜவஹர்லால் நேரு 1964 மே 27 மறைந்ததை தொடர்ந்து அப்போதைய காங்கிரஸ் தலைவரான காமராஜர் சாஸ்திரியை பிரதமராக வருவதற்கு காரணமாக இருந்தார். அதன் மூலம் இந்தியாவின் 2வது பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனவரி 10, 1966 இயற்கை எழுதினார். அதை நினைவு கூறும் விதமாக இந்தியாவில் ஒரு அந்தல் தலையும் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 2 ஆண்டுகள் மட்டுமே இந்தியாவின் பிரதமராக இருந்தார். இந்த நாணயத்தின் முன்பக்கத்தில் அசோக சின்னம் இருக்கிறது. அதற்கு கீழ் வாய்மையே வெல்லும் என்ற தமிழ் அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சத்தியமே ஜெயந்தி என்று இருக்கிறது. அதற்கும் கீழ் 5 என்ற பண மதிப்பு இருக்கிறது. அதற்கு வலது புறத்தில் ருபீஸ் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும், அதற்கு இடது புறத்தில் பாரத் ருபியா என்ற ஹிந்தியிலும் இருக்கிறது. நாணயத்தின் பின்பக்கத்தில் லால் பகதூர் சாஸ்திரியின் படம் இருக்கிறது. வலது புறத்தில் லால் பகதூர் சாஸ்திரி பிர் செந்துரி என்ற ஆங்கிலத்திலும், அது இடது புறத்தில் ஹிந்தியிலும் இருக்கிறது. கீழே அவர் பிறந்த வருடமான 1904 மற்றும் இந்த நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடமான 2004 இருக்கிறது. இந்த நாணயத்தின் படம் இடதுபுறத்தில் இருக்கிறது. இந்த நாணயத்தின் நாடு இந்தியா. வகை நினைவான வகை, அச்சிடப்பட்ட வருடம் 2004. பண வரிசை 5 ரூபாய். உலோகம் செம்மணிக்கல். எடை 9 கிராம். விட்டம் 23 மில்லிமீட்டர். தடிமன் 2.9 மில்லிமீட்டர். வடிவம் வட்டமான வடிவம். இந்த நாணயத்தின் உலோகம் துருப்பிடிக்காத இரும்பு. எடை 6 கிராம். விட்டம் 23 மில்லிமீட்டர். தடிமன் 2.19 மில்லிமீட்டர். வடிவம் வட்டமான வடிவம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.